திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் கமலஹாசன். பதறிய ரசிகர்கள். உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஜூன் மாதம் வெளியான திரைப்படம்தான் விக்ரம். கமலின் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாவதால் ரசிகர்கள் விக்ரம் படத்திற்காக ஆவலாக காத்து கொண்டிருந்தனர். அவர்களின் எதிர்பார்ப்பையும் மீறி விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ராஜ்குமார் பிலிம் சார்பாக கமலை தயாரித்த இப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்தது. இந்த வெற்றியை கமலுக்கு புது உத்வேகத்தை ஏற்படுத்தியது. கமலஹாசன் கடந்த சில நாட்களாக சளி மற்றும் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். தற்பொழுது சென்னையில் படப்பிடிப்பில் இருக்கும் கமல் நேற்று இரவு மருத்துவமனைக்கு சென்று காய்ச்சலுக்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டாராம். பின்பு முழு உடல் பரிசோதனைக்காக ஒரு நாள் மருத்துவமனையில் கமல் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் பதறிப்போய் உள்ளனர். பின்பு வழக்கமான பரிசோதனைக்காகத்தான் கமலஹாசன் மருத்துவமனை சென்றுள்ளார் என்றும் ரசிகர்கள் அமைதியானார்கள். இந்த நிலையில் இன்று கமல் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்ப உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.